ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டெக். என்னடா இப்படி எடுக்கன்னு பார்க்காதீங்க, நான் வெளியில் இருக்கேன். ஸோ என்னால் இப்படி தான் எடுக்க முடியும், கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. ஆனால் க்யூக் அப்டேட் ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், G20 சம்மிட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா, இங்கே நான் வீடியோ கொடுக்குறேன், பார்த்துட்டு இதுக்குள்ளே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். என்னென்னு கேட்டிங்கன்னா, G20 சம்மிட்னா ஒன்றும் இல்லை, 20 நாடுகள் சேர்ந்து உலக இருக்கிற நாடுகள்லாம் சேர்ந்து அவங்க ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியை பற்றி பேசுவாங்க, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை பற்றி, வேர்ல்டு எக்கனாமி பற்றி பேசுவாங்க. அதான் G20 சம்மிட். ஸோ அந்த சம்மிட்டில் வந்து இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியாக வந்து சட்டம் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு போன மாதம். அதை நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ இப்போ நேற்று முந்தா நேற்று நடந்துச்சு. ஸோ அந்த G20 சம்மிட்டில் வந்து கிரிப்டோ கரன்சி வந்து பற்றி பேசியிருக்காங்க, அதுக்கான ரெகுலேஷன் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போன வருஷம் வந்து அந்த G20 சம்மிட்டோட ஒரு கமிட்டி வந்து சொல்லியிருக்கு, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி போர்டு அப்படின்னு ஒரு கமிட்டி என்ன சொல்லியிருக்குன்னா, கிரிப்டோ கரன்சினால் வேர்ல்டு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது, இருந்தாலும் தீவிரவாதி மணி லாண்டரிங் பண்ணுறவங்கலாம் வந்து நம்ம வந்து ஒழுங்காக பார்க்கணும், கிரிப்டோ கரன்சி வச்சு பண்ணுறவங்கலாம் வந்து ஒழுங்காக பார்க்கணும். அதனால் வந்து நம்ம வந்து ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணுவோம், அதாவது ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாக்ஸ் ஃபோர்ஸ் FATF அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணுவோம். அதை வச்சு இந்த மாதிரி என்னென்ன இந்த மாதிரி மணி லாண்டரிங் பண்ணுறவங்க, பிளாக் மணி ஒயிட் மணியாக மாற்றுறவங்க, கிரிப்டோ கரன்சி வச்சு தீவிரவாதிங் ஃபண்டிங் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் வந்து அந்த கமிட்டியை வச்சு குறைப்போம், தடுப்போம். அந்த கமிட்டி வந்து உலகத்தில் எல்லா டேட்டாவையும், கிரிப்டோ கரன்சியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் டேட்டாவாக எடுத்துகிட்டு வரட்டும், அதை வச்சு பண்ணுவோம் சொன்னாக்கு. அந்த கமிட்டி வந்து ஒரு வருஷம் டேட்டாவை எடுத்திருக்கு. அந்த கமிட்டி என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம வந்து கிரிப்டோ கரன்சி வந்து ஸ்ட்ரா ரெகுலேஷன் கீழே கொண்டு போவோங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அதே இந்த G20 சம்மிட்லேயும் அதே அப்ரோச் பண்ணியிருக்கு. உடனே என்ன பண்ணாங்கன்னா, எல்லா உலக நாடுகள்லாம் சேர்ந்து, உலக லீடர்ஸ்லாம் சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம கிரிப்டோ விர்ச்சுவல் அசெட், அதாவது கிரிப்டோ அசெட்டுக்கு வந்து நம்ம சட்டம் கொண்டு வந்தே ஆகணும். அதுக்கு வந்து என்னென்னா, விர்ச்சுவல் அசட் சர்வீஸ் ப்ரொவைடர்னு ஒரு இது ஃபார்ம் பண்ணி V20 சம்மிட்னு போடுவோம். அதாவது பிளாக்செயின் டெவலப்பர்ஸ், உலகத்தில் இருக்க பெரிய பெரிய லீடர்ஸு, ஐடி கம்பெனியோட ஓனர்ஸு, அதுக்கப்புறம் வந்து கிரிப்டோ அசட் யூஸ் பண்ணுறவங்க, கிரிப்டோவில் வந்து அனலைசர்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளாக பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து V20 சம்மிட், விர்ச்சுவல் அசட் சர்வீஸ் ப்ரொவைடர் கம்மிட் பண்ணி அதில் அந்த கிரிப்டோ கரன்சிக்கான ரெகுலேஷனை கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஃபேஸ்புக் காயின் ஒன்று விட்டுருவேன், சொல்லியிருப்பேன், நான் வீடியோ போட்டிருப்பேன். இப்போ கூட போகிறதா நியூஸ் வந்துச்சு, இப்போ நியூஸ் பேப்பர்லாம் வந்துச்சு, நானும் வீடியோ போடுறேன், அந்த வீடியோ கொடுக்குறேன், பார்த்துருவாங்க. அதுக்கான அதை வந்து பேசுவோம், ஸ்டெபிலிட்டி காயின், ஃபேஸ்புக் காயினை பற்றி இன்னும் நம்ம பேசுவோம். ஸோ அதை வந்து G7 சம்மிட்டில் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வளரப்போது, இதுதான் நடக்க போது, கிரிப்டோ கரன்சி ரெகுலேஷன் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம், கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வந்து கிரிப்டோ கரன்சி தான் வந்து அடுத்த மணியாக இருக்க போதுங்கிறத நான் நம்புகிறேன், உலகமே நம்புது. ஏன்னா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி போர்டே சொல்லிடுச்சு, எந்த வித பாதிப்புன்னு சொல்லிடுச்சு. ஸோ நான் சொல்கிறதுக்கு எந்த இது இல்லை. சில பேர்லாம் இங்கே சொல்லுவாங்க, கேம்பிளிங்கு இது தீவிரவாதி யூஸ் பண்ணி சொல்லுவாங்க, அவங்க நான் உண்மையானு சொல்லிக்கிறேன். ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி போர்டு, வேர்ல்டு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி போர்டே சொல்லிடுச்சு, இது எந்த விதத்துலையும் பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ அவங்களாம் அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் கிரிப்டோக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்க சத்தமாக இருக்குது, ஏன்னா இங்கே வெளில சத்தமாக இருக்குது, ஒன்றும் பேச முடியல, அதனால் வந்து ஸோ சாரி. நான் அடுத்த வீடியோலாம் ஒழுங்காக பண்ணிடுறேன், மைக்கும் இல்லை. ஸோ கோச்சிக்காதீங்க. தேங்க் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க, பார்த்து பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.